ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போடுறோம் அப்படின்னா, அஞ்சு வகையான பொடி வகைகள், அதை எப்படி வறுத்து தெரிக்கலாங்கிறதையும், அதை எப்படி உடனடியாக துவையலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்னா, பொட்டுக்கடலை, வெதமல்லி, எள்ளு, காணம், சிறுபருப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வெறும் வாணலியில், இரும்பு வாணலியில் வறுத்தா உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதை உடனடியாக நம்ம எப்படி வந்து துவையலுக்கு சட்டுன்னு மாற்றலாம் அப்படிங்கிற டிப்பையும் இதோட சேர்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காணத்தை வறுத்து எடுத்துக்கலாம். காணத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். கொழுப்பு குறைக்கும், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். உடல் எடையை நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா காணத்தை டெய்லி சாப்பிடுங்க. சிறிய அளவிலான உள்ள சிறுநீரக கற்களையும் இது கரைக்கும். நம்ம வந்து இது எல்லாத்தையும் திரிச்சு வச்சுக்கிட்டால் சுடுசாதத்துக்கூட நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ சேர்த்து பொடி வகையாகவும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா துவையலாகவும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிடலாம். ஸோ கொள்ளு வந்து வறுக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ சிம்மில் வச்சு வருங்க. அந்த கொள்ளு வந்து வறுந்த உடனே அதனோட தொளி வந்து உடைக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லேஸ் இளம் கலர் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அது வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அடுத்து சிறுபருப்பு நம்ம வறுக்க போகிறோம். சிறுபருப்பு வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். உடல்நிலை சரியில்லாதவங்க, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து சாப்பிட்டு தேவையில்லாத பொருட்கள்லாம், சிப்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து புண்ணாக இருக்கும். அந்த புண்ணு வந்து ஆறக்கூடிய அந்த சக்தி வந்து சிறுபருப்புக்கு இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு இதை வந்து ஒரு பொடியாக செஞ்சு நீங்கள் நெய் ஊற்றி வரவி கொடுத்தீங்க அப்படின்னா, முதல் ஒரு உருண்டை இல்லைனா ரெண்டு உருண்டை கொடுத்தா கூட வந்து ஃபஸ்ட்டு அந்த சாதம் உள்ளே போகும்போதே அந்த புண்ணை வந்து அதை ஆற வச்சுக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிறுபருப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. பொட்டுக்கடலை பார்க்கலாம். பொட்டுக்கடலையே ரொம்ப வறுக்க வேண்டாம். பொட்டுக்கடலை சாப்பிட்றதுனால இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உடல் எடையையும் குறைக்கும். இதில் வந்து அதிகமான கலோரி இருக்கிறதுனால வந்து பசியை தூண்டாததுனால நம்ம அடிக்கடி சாப்பிட மாட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எள்ளு. எள்ளில் இருக்கிற ஹெல்தி பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகம். இப்போ இல்லை, நம்மளோட முற்காலத்தில் இருந்தே நம்ம பாரம்பரியமான உணவில் கண்டிப்பாக எள்ளு இருக்கும். ஸோ எள்ளு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்னலாம் வேணால், மூச்சு பிரச்சனை வராது, சரும பிரச்சனைகள் வராது, மூட்டு தேய்மானம் சரிப்படுத்தும், எலும்பு வந்து நல்ல பலமாக இருக்கும். எள்ளு வந்து சேர்த்துக்கிறதுனால ரத்தத்தை வந்து சுத்திகரிச்சுக்கிட்டு இருக்கும். அதில் வந்து நச்சுத்தன்மையெல்லாம் வந்து வெளியேற்றக்கூடிய இது வந்து எள்ளுக்கு இருக்கிறதுனால வந்து நம்ம உடலில் ஏதாவது நச்சுத்தன்மை சேர்ந்தால் கூட அதை வந்து வெளியேற்றிடும். ஸோ சரும பிரச்சனை உள்ளவங்களுக்கு எள்ளு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. எள்ளு வெடித்ததுக்கப்புறமும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மல்லி விதையும் அதே மாதிரி வறுக்கிறதுக்கு வந்து டைம் ஆகும். மல்லி விதையை சிம்மில் வச்சு லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இது மல்லி விதை எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, செரிமான பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அப்படின்னா மல்லி சேர்த்துக்கிறது. அதே மாதிரி உடல் எடையையும் குறைக்கும். இப்படி ஒன் பை ஒன்னாக நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் பொட்டுக்கடலை பொடி மட்டும்தான் பண்ண போகிறீங்க, துவையல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதோட வந்து ஜீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. சிறுபருப்புக்கு கொஞ்சமாக மிளகு எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் காயப்பொடி எடுத்துக்கலாம். இப்போ நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகா வத்தல் வந்து 70 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன், மொத்தமாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒன் பை ஒன்னாக வறுக்கிறதை விட நம்ம மொத்தமாக வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்துலேயும் தேவையான அளவு உப்பும் காயப்பொடியும் நம்ம சேர்த்துக்கிடலாம். பொடிக்கடலையை நான் துவையலுக்காக கன்வெர்ட் பண்ணுறதுனால ஜீரகம் நான் எடுத்துக்க போகிறதில்ல, அதனால் எனக்கு தேவையில்லை. நீ மிளகும் அதே மாதிரி நான் எடுத்துக்க போகிறதில்ல. ஒருவேளை நீங்கள் பொடியாக வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி காயப்பொடி ஒவ்வொருக்கும் ஈக்குவல் போர்ஷனில் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ மிளகா வத்தல் எல்லாத்தையும் நான் தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்டு வந்து எந்த அளவுக்கு எதில் சேர்க்கணுங்கிறத சொல்கிறேன். ஸோ உப்பு சிறுபருப்புக்கு கம்மியாக சேர்த்தா போதும். அதே மாதிரி வத்தலும் 2 அல்லது 3 சேர்த்துக்கோங்க. இது வந்து உரப்பு அதிகமாக எடுத்துக்காது. 1 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து திரிச்சுக்கிடலாம். கொத்தமல்லிக்கு கொஞ்சம் அதிகமாக புளிப்பு சேர்த்துக்கோங்க. அது புளிப்பு சேர்த்தா தான் அதனோட சுவை நல்லாயிருக்கும். அதே மாதிரி வத்தலும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. புளிப்பு உப்பு உரப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கொத்தமல்லி பொடியாகட்டும், அதே சமயத்தில் துவையலாகவும் இருக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளுக்கு அதிகமான வத்தலும் குறைய புளியும் கூட சேர்த்தாலே போதும்.
உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. கொள்ளுல மட்டும் கொஞ்சம் அதிகமாக பூண்டு சேர்த்துக்கிடணும். அது வயிறு பிரச்சனையில் இந்த வாய்வு தொல்லை அந்த மாதிரி இருக்கும், அதுக்காக வந்து நம்ம பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க போகிறோம் கொள்ளுல. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் மணத்துக்காக. பொட்டுக்கடலை பொடிக்கு வந்து அதே மாதிரி தான், உப்பு உரப்பும் அதிகமாக அது எடுத்துக்காது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கம்மியான உப்பும் கம்மியான உரப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு வேளை ஜீரகம் மிளகு சேர்த்துக்கனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகுலாம் ரொம்ப சேர்த்துடாதீங்க, இது ரொம்ப வந்து உரப்பு இழுத்துக்கிடாது, அதனால் ஒரு 5-6 மிளகு சேர்த்தா போதும். எள்ளுக்கு கொஞ்சம் அதிகமான புளியும் அதிகமான உரப்பும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்ல மணமாக இருக்கும். வத்தலும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிடலாம், ஏன்னா புளி அதிகமாக இருக்கங்காட்டிலும் வத்தல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் அது நல்லா இருக்கும். இது வந்து எள்ளு பொடி சாப்பிடும்போது நெஞ்சு எதுக்களிப்பு உணவு எதுக்களிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெதமல்லி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது, சாப்பிட்டு முடிச்ச உடனே நெஞ்சுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு வெதமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்க அப்படி திரிக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொள்ளு மட்டும் நான் திரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு கொள்ளு பொடி சேர்த்துட்டு, இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா துவையலாகிட்டு. ஸோ அந்த 5 பொடியையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லைனா வெளியிலனாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணதுனால நம்ம 1 நிமிஷத்தில் நம்ம சாதத்துக்கு துவையல் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஈஸியாகவும் இருக்கும், டெய்லி துவையல் சாப்பிடனாலும் நம்ம சாப்பிடலாம். தயிர் சாதம் இருக்கும் போது டக்குன்னு துவையல் ரெடி பண்ணிடலாம். ரசம் சாதத்துக்கு புளித்தண்ணி சாதத்துக்கெலாம் ரொம்ப ஈஸியாக துவையலாம், இதை மாற்றிடலாம். எல்லா பொடி கூடையுமே 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி துவையலாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி ஹோம், ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லைஃப்.